வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியினுடைய அதன் நிறுவன தலைவர் டெல்லியினுடைய முதலமைச்சர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியினுடைய சம்மனை தேர்ட் டைம் அவர் மறுத்ததன் காரணமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி அவர் கீழே போலீஸ் ஃபோர்ஸும் கிடையாதுங்கிறதுனால அவரே உள்ளே போய் ட்ராப் ஆகிட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பரவத் தொடங்கி எது இப்போ அது செய்வோம் இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் நிற்கிறது மோடி அரசு எலெக்ஷனை நோக்கி எல்லா முனையிலிருந்தும் அதாவது இந்த சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான விஷயமாக நம்ம அதை பார்க்கலாமா சார் கண்டிப்பாக எதிர்கட்சிகளை தேர்தலுக்கு முன்பு குத்துயிரும் குலையுருமாக மாற்றி போட முனைந்து விட்ட நரேந்திர மோடி கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தால் ஆச்சரியம் இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்த்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேனும் சிறைக்கு போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கெஜ்ரிவாலுக்கு மூன்றாவது சமன் கொடுக்கப்பட்டு அவர் போகவில்லை ஐ திங்க் ஃபோர்த்து சமன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இன்று காலையிலேருந்தே அவர் வீட்டுக்கு முன்பு டெல்லி போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் பாதுகாப்பு கருதி போடுகிறோம் அவள் வந்து இடி ரைட்ஸ் இருக்குன்னா மீடியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு போலீஸ் போலீஸ்னாங்க மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோ போலீஸ் போட்டாங்கன்னு தெரியல அதுவும் சோர்சஸ்ன்னு போட்டு தான் சொல்கிறாங்களே அதிகாரப்பூர்வமாக எந்த அதிகாரியும் சொல்லவில்லை எனி டைம் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அது நடந்தால் ஆச்சரியம் இல்லை பிஎம்எல்ஏல போட்டாங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் வெளியில் வர முடியாது சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் உள்ள மணிஷி சோடியா கதை தான் ஹேமந்த் சோரேன் ஏழு சம்மன்ஸ் கொடுத்தோம் ஒரு போல அவர் ச அநேகமாக சொம சொரேனோட அரசு இம்மினியட்றாங்க கெஜ்ரிவால் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹேமந்த் சோரேன் ஆல்மோஸ்ட் இம்மினியன்ட் அவர் மனைவியை வந்து ஆக்குவார் என்று சொல்லப்படுகிறது அழிவு பாதையில் இந்தியா போகிறது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் இது ஒரு முதலமைச்சரை கைது செய்வது என்பது கண்டிப்பாக அது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை ஈடி எந்த அளவுக்கு கூலிப்படையாக மாறிவிட்டது மோடி அரசின் கூலிப்படை என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள் நினைத்து பார்க்க முடியாத அவலங்கள் இந்தியா இந்தியாவில் இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் செங்கல் செங்கலாக உருவப்பட்டு சிதைக்கப்படுகிறார்கள் இமேஜினேட்டிவாக போராடினாலே தவிர எதிர்கட்சிகளால் இந்த அட்டூழியங்களை எதிர்த்து போராடி மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவது என்பது கடினமானது என்றுதான் நான் கருதுகிறேன் ஆக்சுவலாக ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுப்பார் அப்படின்னாங்க கடைசியில் அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பேசி தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இதுவே கிட்டத்தட்ட காஷ்மீரில் ஹவுஸரஸ்ல இருந்தவங்க பேசின மாதிரி ஒரு இமேஜ் வருதா இல்லை கேஜ்ரிவால் யூஸ்வலாகவே ப்ரெஸ் மீட் செய்யும் செல்ஃப் எக்ஸாயில்டு இருந்தால் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவர் வெளியில் வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அல்லது மீடியாவை வந்து செலக்ட் மீடியாவே அது கூப்பிட்ருக்கணும் உள்ள அஃப்கோர்ஸ் அதில் இருக்க சிக்கல் என்னென்னா மீடியா எஸ்பெஷலி டெல்லி மீடியா கம்ப்ளீட்லி அண்டர் மோடி கண்ட்ரோல் கோடி மீடியா இது கோடினா மடியில் உட்காந்துருக்க மீடியா யாரை கூப்பிட்டாலும் அவன் கூடமாக தான் கேள்வி கேட்பான் தொழில் தர்மத்தை காற்றில் பறக்க விட்ட ஊடகங்கள் அந்த எரிச்சலை தாங்க முடியாமல் அவர் பேசியிருக்கலாம் பிரிண்ட்டை மட்டும் கூப்பிட்னா அதுக்கு இன்னைக்கு வேல்டு வேர்ல்டு இஸ் மூவிங் டுவோர்ஸ் டிஜிட்டல் ஸோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்கணும்னா டிவியை கூப்பிடணும் ஒரே ஒரு டிவி ஒழுங்காக இருந்த டிவி என் டிவி அதையும் வாங்கிட்டாங்க ஸோ எவனை கூப்பிட்டாலும் உள்ளே வந்து அவர்கள் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை சர்வநாசம் செய்வார்கள் என்பது மோடிக்கு தெரியும் சாரி கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து அவராகவே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடு ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல ஃபேஸ்புக் அஃபிஷியல் ஹேண்டில் அஃபிஷியல் ஹேண்டில் எல்லா ஹேண்டிலுமே அவர் போட்டிருக்காரு நீங்கள் சொன்னது கரெக்ட் இப்போ காஷ்மீரில் வந்து செல்ஃப் எக்ஸைல்டு லீடர்ஸ் மாதிரி பட் செல்ஃப் எக்ஸைல்டு லீடர்ஸுக்கு வந்து டிவியில் பேசுகிறதுக்கெலாம் அனுமதி கொடுக்கல அவங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் இவ்வளோ தூரம் அவங்க கொடுக்கல அதை கொடுத்து வச்சிருக்காங்க அவர் ஏன் வெளியில் வரலன்றது புரியல போலீஸை கொண்டு போய் நீ ஒருத்தர் வீட்டு முன்னால் குவிக்கிறனால அதோட சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இஸ் கெட்டிங் அரெஸ்டடின்றது ஸோ இந்திய ஜனநாயகம் மிகப்பெரியதொரு ஆபத்தில் நிற்கிறது என்பதுதான் உண்மை அவர் ஆக்சுவலாக கடந்த இந்தியா கூட்டணி அந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகணும்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது பட் அந்த சமயத்துலேயும் இடி சம்மன் கொடுத்துருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதையும் அவர் இல்லிகள் மறுத்துட்டார் இப்போ அகைனு போகும்போது என்டையர் பார்ட்டியவே உள்ள கொண்டு போகிறாங்களா இதனால் இது வரைக்கும் ஒரு ஃபோர்டீன் லீடர்ஸ் ஆம் ஆத்மி சேர்ந்தவங்க பல பொறுப்புகளில் இருந்தவங்க துணை முதலமைச்சர் உட்பட கைது போது இந்த ஒரு டெல்லி அந்த மதுபான கொள்கை தொடர்பான விஷயங்களை வைத்து ஆம் ஆத்மியை முடிப்பதற்கான விலை எக்ஸாக்டி மதுபான கொள்கை விஷயத்தை வைத்து இவர்களை முடித்து விட பார்க்கறது மோடி அரசு இருபது சீட் அவங்க கண்ட்ரோலில் டெல்லியில் ஏழு சீட்டு பஞ்சாபில் பதிமூணு சீட்டு இருபது சீட்டில் ஆம் ஆத்மியை க்ரஷ் பண்ணிட்டால் மொத்தமாக மற்ற இடங்கள்லலாம் அவருடைய எக்ஸ்பேன்ஷனை தடுத்துலாம் நம்புகிறாங்க ஏன்னா அவர் குஜராத் உள்ள பிரச்சாரத்துக்கு போகிறதா முயற்சி பண்ணுறாரு அதெல்லாம் வந்து இவர்களுக்கு கடுமையான கோபத்தை கிளப்பி இருக்கிறது ஸோ அவருடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை சப்பட்டாஜ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவரை கைது செய்வது என்பது மோடி அரசுக்கு ஒரு உசிதமான நடவடிக்கையாக இருக்கும் தேர்தல் நேரத்தில் கைது செய்து உள்ள தூக்கி போட்டால் என்ன கத்த கத்து ராம் ராம்ஜன்மபூமியை நான் திறந்துட்டேன்னா அந்த கிரெடிட்லேயான ஆட்சிக்கு வந்துடும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டால் அதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு நோ சவக்குழியை தன்னுடைய பயணத்தை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தான் அதற்கு பொருள் அப்படித்தான் நாம் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் இந்த ரெண்டு முதல் அமைச்சர்களை தாண்டி க்ளோஸ் எயிட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம உள்ள போகும்போது டைரக்டாவே டெபியூட்டி மினிஸ்டர் ஆஃப் விஹார் தேஜஸ்வி யாதவர் இருக்கிறார் லல்லு இருக்கிறாரு அதை தாண்டி பார்த்தோம்னா வைபவ் எல்லாட் அசோக எல்லாட்டினுடைய மகன் அபிஷேக் பனர்ஜி மம்தாவி என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னும் போது கம்ப்ளீட்டா இவங்க இங்க போயிட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கான விஷயங்களோ இல்ல அதுக்கான பிரச்சாரங்களோ பிளான்ஸோ எதுலையுமே இல்லாம போயிடுமே சொல்லு எதிர்க்கட்சிகள் டீமோரலைஸ் ஆகிடும் கண்டிப்பா டீமோரலைஸ் ஆகிடும் ஸோ சிபு ஹேமந்த் சோரேனையும் இந்த பக்கம் கெஜ்ரிவாலையும் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோ இந்த பிளான்ஸ் கோ ஹே வயர்னுவாங்க அது இல்லாமல் சீட் ஷேரிங்கில் ஏகப்பட்ட குளறுபடிகளும் பிரச்சனைகளும் இன்றைக்குது மமதா பானர்ஜிக்கும் சுவேந்த அதிகாரி என்ன பேசினார்னு பார்த்தோம் ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதாவது இமேஜினேட்டிவாக ஒர்க் பண்ணாலே தவிர இந்தியா அலைன்ஸால் பெருசாக ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணலை மேபி ஒரு ஒரு விஷ்ஃபுல் திங்கிங்காக இருக்கலாம் கையை மீறி போகுது எல்லாமே ஒசிச்சா போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா வைக்காண்ட் த இண்டியா பிளாக் பாய்காட் த போல்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு சிறுபள்ளத்தனமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒட்டோபியனாக இருக்கலாம் பட் ஆஃப்லைட் எனக்கு அப்படி தான் தோணுது அதாவது வந்து ஏன் நீ வந்து எதுக்காக வை ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் நான் சென்ஸ் ஏன்னா நீ போய் ஒன்று கிழிக்க போகிறது இல்லை நூற்றம்பது எம்பி சத்துக்கு வெளியில் போட்டான்ல அன்றைக்கி நீங்கள் நடுநடுங்க வைக்கிற நாட்டையே நடுநடுங்க வைக்கிற போராட்டங்களை முன்னெடுத்துருக்கணும் எதுவுமே பண்ணல நீங்கள் சிரிச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் வாசலில் உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கின்னு வை வைஸ் பிரசிடென்ட்டை மாக் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் தெருக்களுக்கு பிரச்சனையை கொண்டு போகல மாஸ் ரெசிக்னேஷன் அட்டம் கூட பண்ணலாம் மாஸ் ரெசிக்னேஷன் அட்டம்னு ஒரு வார்த்தை வந்தது அதை ஏன் உங்களால் பண்ண முடியல லோக்சபாவில் இருக்க எம்பிஸு அந்த எக்ஸ்பல்ஷன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஏப்ரல் மே மாதம் ஜூன் மாதம் அடுத்த நாலு மாதம்தான் இருக்கட்டேன்னு ஒரு ராஜீவ் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கு மாத ரெசிக்னேஷன் பஃபோர்ஸில் பண்ணாங்க ஒன்றுமே இல்லாத விஷயம் அது சர்வீஸ் சார்ஜுன்னு கொடுப்போம் கரப்ஷனுக்காக பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய கரப்ஷனும் அது கிடையாது அன்றைக்கி அதை அந்த விபிசிங் பண்ண வேலை அதை பெருசு வாக்கி தெரு போய் பீரங்கிய வச்சு அந்த ரெப்ளிகாஸை வச்சு கார்ட்போர்டில் பண்ணி கப்போர்டில் பண்ணி பிளாஸ்டிக்கில் பண்ணி இன்றைக்கி அந்த மாதிரி வந்து இவ்வளோ அட்டுணியும் நடந்திருக்குது அந்த ப்ரப்போசல் வந்தது அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகலை அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாமே கொ கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னு போது ஒரு தேர்தல் இப்போ யூ அட் நான் என்ன சொல்கிறேன் இது ஐ மீன் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இது இது பண்ணுறதால பிளாட்டரில் வச்சு கொடுத்துறதா ஆகிடாத வாட் ஆன்சன்ஸ் யூ ஆர் டாக்கிங்னு கேட்பேன் நான் அப்படி சொல்லலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணக்கூடாது

நூற்றம்பது எம்பிஸை தூக்கி நாயை தூக்கி போடுற மாதிரி வெளியில் போட்டுட்டு பில்லில் பா பூரா இம்பார்ட்டண்ட் பில்ஸ் நூற்றி அறுபது வருஷம் இருக்க அவன் மாத்திரான் நீங்கள் போய் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல தென் ஒய் டோண்ட் யூ கிவ் அ மிஸ் டு ஒன் எலெக்ஷன் அண்ட் பாய் கார்ட் அண்ட் டேக் த இஷ்யூ டு த ஸ்ட்ரீட்ஸ் ரெண்டு ரெண்டு மகாத்மா காந்தி ரெண்டு வழிகளை சொல்லிக் கொடுத்தாரு வரிகுடா இயக்கம் ஒன்று நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு ஒன்று ஸ்தம்பிக்க வைக்க முடியும் நான் சொல்கிறது எல்லாமே சாத்விக முறையில் வன்முறை துளியுமின்றி ஆயுதங்களை ஏந்தாமல் முண்டாந்தடிகளால் தாக்கிய பொழுது விரும்ப போய் அந்த தடியடிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவர்கள் என்கின்றார் தாக்குபவர்கள் அஹிம்சா போராட்டத்திலிருந்து காந்திஜியால் தூக்கி வெளியே போடப்படுவார்கள் துளியும் வன்முறையின்றி அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு ஒத்துழையாமை இயக்கம் வரிகொடா இயக்கம் தேர்தல் புறக்கணிப்பு தெருக்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போங்கள் ஏன் அந்த மாதிரி மாற்றி யோசிக்கக்கூடாது நீங்கள் மூணு சீட்டு எனக்கு நாலு சீட் அவனுக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு அதில் ஒன்றும் கிழிக்க இல்லை நீங்கள் இட்ஸ் சீம்ஸ் இட் இஸ் அ டன் டீல் ஆஃப்டர் தி ஃபைவ் ஸ்டேட் எலக்ஷன் எஸ்பெஷலி கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு இட் சீம்ஸ் தட் இட்ஸ் அ டன் டீல் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் அ டன் டீல் அந்த ராமர் கோயில் திறந்த பிறகு அது என்ன மாதிரியான ஒரு ஹிஸ்டரியாவை விப்ப பண்ணப்போ ஆல்ரெடி இப்போ தொடங்கிடுச்சு டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அந்த ஹிஸ்டரியா இப்போ கொழிந்து விட்டு ஏரியா நல்லா பற்றிக்கிச்சு இன்னும் இருபத்தி ரெண்டு தேதிக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலையும் எஸ்பெஷலி கொழிந்து விட்டி எரிய போகுது த கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி அண்டர் த க்ரிப் ஆஃப் ஜெனஃபோபியா ஸோ இதுவரை இல்லாத ஒரு ஒரு சூழல் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் நைன்டீன் டூவில் விடுதலைக்காக இருந்தது இப்போது ஒரு மதம் சார்ந்து பெரும்பான்மை மதம் சார்ந்து நார்த் இந்தியாவில் சவுத்தில் இல்லை நார்த் இந்தியாவில் அந்த ஹிஸ்டரியாக வளர்ந்துகிட்ருக்குது பற்றி பரவிட்டுருக்குது அப்போ இதை இனோவேட்டிவாக தான் அப்போசிஷனால் டீல் பண்ண முடியுமே ஒழிய இந்த ப்ராசஸுக்குள்ளே இருந்து இந்த எலெக்ஷனில் டீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல திஸ் இஸ் ஜஸ்ட் லவுட் திங்கிங் ஒரு உரத்தை சிந்தனை ஆஃப் அ சிட்டிசன் ஒரு பிரஜையின் குரல் இது அதாவது அன்யூஷுவல் சுச்சுவேஷன்ஸ்லாம் அன்யூஷுவல் ஆன்சர்ஸ் தான் இருக்கணும் நீங்கள் போய் ஒன்றும் போட்டி போட்டு ஒன்று கிழிக்க இல்லை இனோவேட்டிவாக யோசிங்க இதுக்குள்ள பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சிஸ்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த 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 ஹிஸ்டரியாகவே ஹேண்டில் பண்ண முடியாது மகாத்மா காந்தி வந்து சொல்லி கொடுத்துருக்காரு சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வீட்டுக்கு அனுப்புனது எப்படி அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு உண்ணாவிரத போராட்டம் சாதிக்கிறத நூறு துப்பாக்கிகள் சாதிக்காது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்கள் மகனோ ஏதாவது நீங்கள் ஒப்புக்கொள்ளாத ஏதாவது ஒன்றுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார்கள் என்றால் உங்கள் நிலைமை திண்டாட்டமாகி போகும் நீங்கள் கடைசியில் அதுக்கு அடிப்பணிஞ்சு தான் அவைங்க அதோடய பலம் அந்த மாதிரி புரியுத நான் சொல்கிறது நான் சொல்கிறதெல்லாம் கதை குதவாததாக இருக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்துக்கு பொருந்தாதான் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர மெசேஜ் உங்களுக்கு புரியும் மே பி உடோபியன் ஒன் பட் சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் பொழுது யூ மஸ்ட் லேர்ன் டு திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் பாய்காண்ட் இண்டியா பிளாக் பாய்காட் தி எலக்ஷன்ஸ் இல்லை இது ஏன்னா இப்போ அரசியலுக்கு வரக்கூடியதில் பாலபாடமே அதிகாரத்தை அடைய துடிப்பது தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் அது குறைஞ்சபட்ச தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்ச தர்மம் அங்கே இல்லை ஃபேசிசம் தான் கோல் வச்சுது ஏங்க ஹிட்லர் வந்து அதிபராக இருக்க வரைக்கும் எத்தனை முறை ஜெர்மனியில் தேர்தல் நடந்தாலும் யாருங்க ஜெயிப்பா நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா ஹிட்லர் தான் ஜெயிப்பாங்க கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாவில் ப்ரீ நாசி சுச்சுவேஷன் ப்ரிவைல்ஸ் இன் இண்டியா மறந்துடாதீங்க இது உண்மை இது எதிர்கட்சிகளில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது ஆனால் கையெழு நிலையில் இருக்காங்க அவங்க கையெரு நிலையில் இருக்காங்க அவங்க ஆகவே இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை தேர்தல் வச்சிங்கனாலும் அவங்க தான் வருவாங்க அதனால் சிஸ்டத்தை சிஸ்டத்துக்கு வழியில் போகணும் நான் சொல்ல சிஸ்டத்துக்குள்ளேருந்து உன் போராட்ட வடிவத்தை மாற்றின்றான் அண்ணாசாரே மூமெண்ட்டை பதினொன்றில் கலப்பி விட்டு உசிப்பி விட்டு பிஜேபி ஊழலுக்கு எதிரான இயக்கம்னு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை டிஸ்கிரெடிட் பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலமாக அவன் அதை பண்ணலை அண்ணா ஆசாரேன்னு ஒரு எலுமெண்ட்டை உசிப்புறான் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த எலுமெண்ட் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியாது நான் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸை வச்சு தாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பெரிய ஹிஸ்டரியாவை விப்ப பண்ணாவே அண்ணா சார் ஆக்டர்ஸு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டார்ஸு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஆட்டோ ட்ரைவர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி வந்து உட்காந்தாங்கல்ல இங்கே நம்ம பாபா வித்தியாலயில் நான் இப்போ இண்டாப்டாவில் ஒர்க் பண்ணியிருந்த பீரியடு கவர் பண்ண போனால் என் வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்ததில்லை க்ராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் உள்ளே இருக்க ஏதோ ஒன்றை வந்து தூண்டி விட்டான்ல அடுத்த நாள் ஹிண்டுவில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கவர்மெண்ட் இஸ் சர்ப்ரைஸ்டு பை த ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு பை அண்ணா அண்ணா அசாரேன்னு அந்த கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுங்க கூப்பிட்டு பேசினாங்க பா சிதம்பரம் இந்த பிரணாப் முகர்ஜி இவங்களெல்லாம் ஒரு சைட்லையும் இந்த சைடில் வந்து பிரசாந்த் பூஷன் கெஜ்ரிவால் அரவிந்த் இது அண்ணா ஹசாரே எல்லோரையும் கூப்பிட்டு பேசுனாங்க அந்த நேரம் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தது இத்தனைக்கும் அப்போ என்ன ஒரு ரெண்டு கரப்ஷன் கேஸ் டூ ஜி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கேஸ் அவ்வளோதான் இன்றைக்கி எத்தனை கேஸுங்க ஏழரை லட்சம் கோடி கொள்ள வச்சிட்டான்னு பணம் வெளியில் போயிடுச்சு சிஏஜி சொல்லுது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்கேமு அதுக்கு பிறகு டிமானேஷன் சொல்லிக்கிட்டே போகலாமே நீங்கள் எதையுமே உங்களால் பண்ண முடியலையே அவனுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுங்க பத்து இஷ்யூ இருக்குங்க ஏன் பண்ண முடியல ஏன்னா அவன் எப்படி பண்ணான்னா அரசுக்கு எதிரான அந்த மூமெண்ட்டை அந்த கருத்தோட்டத்தை நான் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸை வச்சு மக்கள் மனங்களை விதைக்க வச்சோம் ஆர்எஸ்எஸ் இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி ஆர்எஸ்எஸ் ப்ளாய் பிளாய் அண்ணாசர் வஸ்த் தி சைல்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து பாய் பாய்காட் பண்ணுங்கன்னா பாய் பாய்காட் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை கான் தட் பி ஆல்சோ இன் ஒரு டேபிள் லேஸ் அண்ட் ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இருந்துன்னா யோசிங்க இது இது லாஸ்ட் ஆப்ஷன் நான் ஒத்துக்கிறேன் தே கே நாட் அஃபோர்டு பட் நீ போட்டி போட்டு உனக்கு கிழிக்க போகிறதில்லை ரைட்டிங் இஸ் ஆன் த வாலுங்க என்னமா உங்களுக்கு சந்தேகம் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் ஆகவே ஐ மீன் வில் ஐ ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐஎம் ட்ரைங் டு சே இதை பண்ணுங்கன்னா இதை பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை பை கட் பண்ணுங்கன்னா பை கட் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை பட் ஒய் கான் தட் பி ஆல்சோ அன் ஆப்ஷன் பிகாஸ் த சுச்சுவேஷன் இஸ் டேஞ்சரஸ் நல்லா கியாம வச்சுக்கோங்க இட்ஸ் இட்ஸ் அன்ப அன் அன்பிரசிடென்டடு சுச்சுவேஷன் இது வந்து அவங்க அதாவது வந்து ஃபேசிசம் வந்து பதினாறு அடி பாய்ச்சலில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது சுனாமியாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குங்க அது பெரும்பான்மை மதவெறி சுனாமியாக இந்தியாவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் கிளப்பி விட போகிற அந்த வெறி இருக்குது பாருங்கள் அந்த ராமர் கோயிலுன்ற பெயரால் கிளப்பி விடக்கூடிய வெறி இப்பயோ மறுபடியும் சுப்பிரமணிய சாமி ஆரம்பிச்சிட்டார் மதுராவையும் காஷியும் மீட்கணும்னு அடுத்து அங்கே தான் போய் நிற்கும் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த மதவெறியால் இவர்கள் பதவிக்கு வந்தார்களோ அதே மதவெறி இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் அந்த பூதம் ஜனம்

நிறைவு கேள்வி சார் அடிபடல பல சமயங்களில் நம்ம பேசும்போது நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க சில சண்டைகள் வெற்றிக்காக இல்லாவிட்டாலும் அந்த போரை செய்ய வேண்டும் அப்படின்னு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த இடத்துல செய்வது அப்படிங்கிறது தான் பின்னாடி வர்றவங்களுக்கு இது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகிட்ட கூட நம்ம கொடுக்கலாம் பாஸ் ஆன் பண்ண வேண்டிய பேட்டனுக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய இடம் கூட வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க மோடி அரசு பின்வாங்கிய இடங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூன்று வேளாண் சட்டங்களும் இப்போ இந்த பாரதிய நியாய சம்ஹித அது வரும்பொழுது லாரி டிரைவர் ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள அவங்க நாங்கள் கொண்டு வர மாட்டோங்கிற ஒரு பேக் ஃபுட்டை உடனடியாக எடுத்திருக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன்ஸ் அங்கே வந்து ஒரு ஒரு வருஷம் இருந்துச்சு அந்த ரிஸ்க் எடுத்தாங்க இப்போ இல்லைங்கிறது வந்துருச்சு அப்போ பின்வாங்க வைக்கக்கூடிய இடம்னா மாஸ் மூமெண்ட்டாக ஒரு விஷயம் மாறுதுன்னா மோடி அரசுக்கு அது பயம் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கிறது என்ன செய்தியாக இந்தியா கூட நீ எடுத்துக்கணும் உங்க கேள்வியிலேயும் உங்க பதில் இருக்கு ரியல் இ த்ரில்டு உங்க உங்க அசஸ்மெண்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி அல்ல பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல எல்லா ஜனநாயக அமைப்புகளும் இருப்பது போல் மோடியும் பாஜகவும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான் ஜனநாயக பாதையில் அதற்கு சரியான உதாரணங்கள் மூன்று வேளாண் சட்டங்களை மோடி அவர்களே வாபஸ் வாங்கியது இன்றைக்கி அந்த பாரத் நியாய அது என்ன பேர் வந்து பாரத் நியாய சம்ஹிதா பாரத் நியாய சம்ஹிதா அந்த கிரிமினல் லா இந்தியன் லீகல் சிஸ்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தலைகள் மாற்றங்கள் அவற்றை வந்து எல்லா ட்ரக்கர்ஸ் ஸ்ட்ரைக் காரணமாக தள்ளி வைத்தது ஸோ மாஸ் மூமெண்ட்டாக ஒன்று வந்து மக்கள் தெருக்களில் இறங்குறாங்கன்னா அரசு பின்வாங்கிறது இந்த அரசு எவ்வளோ தூரம் வல்லுநரபலாக இருக்குது ஆக்சுவலி இது ரொம்ப பலவீனமான அரசுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க பலமான அரசு நாங்கள் வந்து மஸ்குலர் இப்போ ஸ்ட்ரென்த்து மோடியும் பிஜேபிக்கும் மட்டும் மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து ஐம்பத்தாறு இன்ச்சுன்றதுலாம் சும்மா கதை ஒன்றும் கிடையாது இவர்களைப் போல பலவீனமானவர்கள் இவர்களைப் போல கோழைகள் யாரும் கிடையாது ஆனால் அவர்கள் தங்களை பற்றி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தோற்றம் தாங்கள் தான் பலசாலைகள் என்பது ஆக்சுவலி இவர்கள் பலசாலைகள் அல்ல வெகுஜன மக்கள் போராட்டம் சாத்வீக முறையில் தெருக்களுக்கு வந்தால் மோடி அரசு பின்வாங்குவது உறுதி இதையே 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 ஒரு சரியான வழிகாட்டு நெறியாக நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நான் முதல்ல சொன்ன அந்த ஐடியாக்கு அந்த ஐடியா வந்து சாத்தியமாக கூடியதுதான் என்கின்ற சிந்தனை உங்களுக்கு வளரும் வைகான் த இந்தியா அலைன்ஸ் பை காட் த போல்ஸ் அண்ட் கோ டு த பீப்புள் டைரக்ட்லி நாடு முழுவதும் தெருக்களில் இறங்கிய சாத்விக முறையிலான போராட்டம் வரிகுடா இயக்கம் அடுத்த ஆறு மா அடுத்த ஓராண்டுக்கு எந்த வரியும் செலுத்த மாட்டோம் இந்த அரசோடு எந்த விதத்திலையும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மகாத்மா காந்தி காமிச்ச வழிங்க அது நான் துப்பாக்கி எடுத்தேனாதான் என்ன என்னை போட்டு தள்ளுறதும் என்னை என்னை வீழ்த்துவதும் உனக்கு சுலபம் நான் எடுக்க மாட்டேன் நான் கொல்லப்படுவதற்கு அஞ்ச மாட்டேன் ஆனால் ஒருபோதும் நான் கொல்ல மாட்டேன் இந்த அரசுக்கு நான் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டேன் வரி கொடுக்க மாட்டேன் எல்லா விதத்துலேயும் நான் ஒத்துழை இயக்கம் இல்லையா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட வலிமை என்ன என்பதை நாடு கண்டது உலக வரலாறுலையே இல்லாத ஒரு மாபெரும் ஒரு புரட்சி அது இல்லையா ஆகவே நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன வரலாற்றில் நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது நான் இதை நான் இதை வந்து ரொம்ப வேகாக தான் நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப வேகாக தான் நான் இதை சொல்கிறேன் பாய் பாய்க்காட் த போல்ஸ்ன்றது நீங்கள் வரிகுடா இயக்கம் நடத்தக்கூடாது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு போகக்கூடாதுன்றது ஒரு வேகாக தான் நான் சொல்கிறேன் அதோட வழிவகைகள் என்ன என்பதை அவங்க தான் யோசிக்கணும் ஆனால் அது அவங்க யோசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை குறைவு பட் ஸ்டில் ஒரு பிரஜையின் குரல் இது நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னும் பொழுது இது வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ட்ரீம் ஆஃப் அ சிட்டிசன் அவ்வளோதான் அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்க மே அவங்க வேலை சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமை சாசனத்துக்கு உட்பட்டு வன்முறை ஒரு துளியும் ஒரு துளியும் ஒரு துளியும் இல்லாமல் தேசப்பிரிதா மகாத்மா காந்தி காட்டிய வழியில் இரண்டாவது சுதந்திர போர் ஆ அது வெள்ளையனுக்கு எதிராக நடத்திய சுதந்திர போர் இது கொள்ளையர்களுக்கு எதிராக சொந்த மக்களையே சுரண்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்ளையர்களுக்கு எதிராக நாம் நடத்தக்கூடிய இரண்டாவது சுதந்திர போர் இந்த ஒத்துழையாமை இயக்கம் இந்த வரிகுடா இயக்கம் அதனுடைய முத்தாய்ப்பாக அல்லது அதனுடைய முதல் படியாக இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களை இந்தியா கூட்டணி புறக்கணிக்கும் தெருக்களுக்கு நாங்கள் செல்வோம் மக்களுக்கு பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவோம் எங்களையும் நாங்கள் தூய்மையாக்கி கொள்வோம் அது முக்கியம் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஊர் அடித்து வலையில் போட்டுக்கிட்டு ஊர்தாலி அறுத்துக்கிட்டு அந்த கொள்ளையை நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தானுங்கன்னா இவங்களால் மோடியை வீழ்த்த முடியாது அங்கே தானே வருது சிக்கல் ஆயிரம் ஓட்டைய உடம்புல முதுகில் வச்சுக்கிட்டு மோடியை எதிர்ப்பா உன்னால் மோடியை எதிர்க்க முடியாது மோடி எதிர்க்கறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் யோகியதை இருக்கணும் அது இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகளுக்கு இல்லைன்றது கலை யதார்த்தம் அப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாம் செயலிழந்து போகும் நான் சொல்கிறதுக்கு எந்த மரியாதையும் இருக்காது அது சாத்தியமற்ற ஒன்று தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் பட் இது வந்து ஒரு உரத்த சிந்தனை நீங்கள் உங்களுடைய எதிரி எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாதவன் என்று இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஆட்டத்தை மாறி ஆட வேண்டும் நீங்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டும் ஆனால் அது எப்படின்னா ஒரு ந ஒரு 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 யோசிக்கணும் அதுதான் அதுதான் மகாத்மா காந்தி சொல்லிக் கொடுத்த வழி என்பது அதாவது எதுவுமே இந்த உலகத்தில் புதுசு இல்லை ஓல்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும் தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் பழைய ஏற்பாடில் தேர் இஸ் நத்திங் நியூ அண்ட் த சன்னு ஒரு வார்த்தை வரும் ஓல்டு பைபிளில் அந்த மாதிரி தான் இது இது ஏற்கனவே இது ஒன்றும் புதுசு கிடையாது இன்றைக்கி மோடியோட இந்தியாவில் நாம் படக்கூடிய துன்பங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது வெள்ளையர் காலத்தில் நாம் பட்டிருக்கோம் நம்மை வழிநடத்த அன்று மகாத்மா காந்தி இருந்தார் இன்றைக்கி அந்த நியாய அந்த நினைவுகளும் அதில் நாம் கற்ற பாடங்களும் நமக்கு இருக்கின்றன ஒன்றே ஒன்று மனசு வேணும் சிவில் சொசைட்டியை ஆ சிவில் சொசைட்டியை பெரிய அளவில் இன்வால்வ் பண்ணணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை டிஸ்கிரெடிட் பண்ணி உக்காந்து உள்ளே வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிவிட்டு பிஜேபி வந்து உக்காந்துட்டான்ல பத்து வருஷமாக அசைக்க முடியல உங்களால் அந்த காரியத்தை கேடுகட்ட காரியத்தை அவன் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சு செய்யலை சிவில் சொசைட்டி வச்சு பண்ணால் அதே ஆயத்தை நீங்கள் கையில் எடுங்க மாற்றி யோசியுங்கள் இதுவும் கடந்து போகும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு உரையாடல் ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது என்ன பிளாட்னே தெரியாம இருப்பது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியது அது தேசத்தினுடைய எதிர்காலம் என்பதை தாண்டி அலை மானுட சமூகத்துக்கான இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தில் கண்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அவருடைய இந்த புளூரலிசம் அதாவது நல்ல பாயிண்ட் அதாவது மோடி இன் இந்தியா மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தால் அதனுடைய பாதிப்புகள் இந்தியாவில் மட்டும் இருக்காது நீங்கள் அழகாக சொன்னீர்கள் மானுட சமூகத்தின் மீதான பாதிப்பு அதிகமாக இருக்கும் நாம் இந்த பூமியில் வந்திருக்கக்கூடிய தற்காலிக பயணிகள் தான் ஆகவே மகாத்மா காந்தி சொன்னது போல் வி இன்னெரிட்டட் ஃப்ரம் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் வி ஆர் இன்டெட்டட் டு அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய மூதாதிகளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்டெட்டட் சொல்லலாம் இல்லையா அந்த வார்த்தைட் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கடமை இருக்கிறது நம்முடைய இந்தியாவை நாம் காப்பாற்றுவது என்பது மானுட சமூகத்தை காப்பாற்றுவது மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தால் மானுட சகம் மிகப்பெரிய துன் மாடு மானுட சமூகம் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கும் ஆகவே அதை தடுப்பதும் நம்முடைய வேலை என்னும் பொழுது எல்லா வழிகளிலும் நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த தேர்தல்களை ஏன் புறக்கணிக்கக்கூடாது நேரடியாக பிரச்சனையை ஏன் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடாது வரிகுடா இயக்கம் ஒத்துழை அமை இயக்கம் போன்றவற்றை ஏன் நிறுவக்கூடாது அதன் மூலம் மக்களிடம் இந்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கொண்டு போவதன் மூலம் ஏன் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது இவையெல்லாம் உரத்த சிந்தனை இது விட்டோப்பியாவாக இருக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஆனால் ஒரு சிறு தான் பெருவெள்ளமாக மாறுகிறது பெருநெருப்பு ஒரு சிறு பொறியிலிருந்து தான் கிளம்புகிறது சம்பந்தப்பட்டவர்கள் யோசிப்பார்களாக என்னுடைய அடுத்த கட்டம் இப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏனால் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே செய்த தவறுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அதிகாரம் என்று போகிற பட்சத்தில் பாசிசத்தை எதிர்க்க முடியாது என்பது இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்